இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு, இது மனிதர்களாகிய நமக்கு தேவன் அளித்த அநேக விதமான ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. அந்த ஆசீர்வாதங்களில் ஒன்று என்னவென்றால், கிறிஸ்துவர்களாகிய நாம் வந்து சுதந்திரமாக தேர்வு செய்யக்கூடிய ஒரு தன்மை, அதாவது ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸஸ், ஃப்ரீ வில் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கிருக்கிறோம். இது விலங்கினங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னவென்றால், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், அதாவது ஃப்ரீ வில் என்று சொல்லக்கூடிய சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு பண்பு. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாய்ஸஸ் என்று சொல்வார்கள். அதாவது நாம் காலையில் எழுந்திருந்து பல் துலக்குவதற்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய இன்னொரு டூத்பேஸ்ட் எடுத்துக்கொண்டால், நாம் வந்து ஒரு கடைக்கு சென்று பார்க்கும்பொழுது அங்கே அநேக விதமான டூத்பேஸ்ட்கள் அங்கே இருக்கின்றன. நமக்கு எது வந்து பிடித்ததோ நாம் வந்து அதை நாம் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே போன்று நீங்கள் வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த கூல்ட்ரிங்க்ஸிலும் கூட அதே அநேக விதமான சாய்ஸஸ் இருக்கின்றன, பல்வேறு விதமான வகைகள் இருக்கின்றன, இது வெரைட்டிஸ் இருக்கின்றன. நாம் வந்து ஓட்டுகின்ற வாகனங்கள், அதை எடுத்துக்கொண்டாலும் சரி, கார் எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்றைக்கு அநேக விதமான விதவிதமான வாகனங்கள் இன்றைக்கு இருக்கின்றன. எனவே ஒரு இது மனிதன் இது பல்வேறு விதமான சாய்ஸஸ் அல்லது பல்வேறு விதமான வகைகளை தேடிக்கொண்டே இருக்கிறார் என்பது தான் இதிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மை. பல்வேறு விதமான வகைகளை வைத்து நாம் வந்து வாழ்க்கைக்கு நமக்கு எது தேவை என்பதை நாம் வந்து தேர்ந்தெடுக்கின்றோம். இதிலே நமக்கு வந்து எந்த விதமான மாற்றத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே அது ஏற்படுத்தாது. ஏனென்றால் இவைகளெல்லாம் வந்து உலக பிரகாரமான காரியங்களுக்கு இது பூர்த்தி செய்யக்கூடிய காரியங்கள். இப்போ எனவே இது போன்ற காரியங்களில் நாம் வந்து நாம் வந்து எப்படி வேண்டுமானாலும் நம்மளுடைய தேர்வுகளை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். கிறிஸ்தவர்களாகிய நாம் வந்து ஒரு ஆவிக்குரிய காரியங்களிலே அல்லது ஒரு முக்கியமான நாம் வந்து எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அந்த நியூரோலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய நியூரோ சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான தகவல் என்னவென்றால், நன்றாக வளர்ந்த ஒரு வேலைக்கு செல்கின்ற ஒரு மனிதர் மூளையானது ஒரு நாளைக்கு அதாவது கிட்டத்தட்ட 35,000 முறைகள் அது வந்து அதாவது கான்சியஸாகவும் சரி அன்கான்சியஸாகவும் சரி அதை சாய்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறது, அதை வந்து தேர்வு செய்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த ஒரு 35,000 தேர்வுகளில் ஒரு கிட்டத்தட்ட 220 சாய்ஸஸ் வந்து எதை நோக்கி மட்டும் இருக்கிறது என்றால், நாம் வந்து எதை உண்பது என்கின்ற ஒரு உணவு சம்பந்தமான காரியத்தை குறித்து நம்மளுடைய இந்த மூளையானது அதாவது சாய்ஸஸ் செய்கிறது என்பது மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒன்று. எனவே இதிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், உடம்பே நம்மளுடைய பிரெயின் எல்லாமே வந்து சாய்ஸஸை நோக்கி திங்க் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வாட் இஸ் ஃப்ரீ வில் ஆர் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், சுதந்திரமாக இது முடிவெடுத்தல் என்பது நாம் வந்து அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நாம் என்ன வேண்டுமானாலும் நாம் வந்து அந்த வாழ்க்கையிலே தேர்ந்தெடுக்கலாம் என்பது அர்த்தம் கிடையாது. நாம் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய காரியங்கள் சரியானவையா அல்லது தவறானவைகளா என்பதை பகுத்தறிந்து நாம் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காரியம்தான் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பண்பு. எவர் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாய்ஸஸ் என்று சொல்கிறார்களோ அதே போன்று தான் நாம் வேதாகமத்தை நாம் வந்து எடுத்துக்கொண்டாலும் கூட பைபிள் இஸ் ஃபுல் ஆஃப் சாய்ஸஸ் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்தளவிற்கு இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அநேக விதமான காரியங்களை அவர்கள் வந்து சுதந்திரமாக இது முடிவெடுத்துள்ளார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ உதாரணத்துக்கு நாம் பார்த்தோம் என்றால், ஆதாம் ஏவாளி தேவன் வந்து அந்த இடத்துல ஒரு இது விருட்சத்தின் செடியை அங்கே வைத்தார், அதில் இருக்கக்கூடிய அந்த பழத்தை வந்து சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். ஆனால் அவர்கள் வந்து என்ன செய்தார்கள் என்றால், அந்த தேவனுக்கு எதிராக செயல்பட்டு சாத்தானுடைய அந்த செயலை கேட்டு அவர்கள் வந்து அந்த கனியை எடுத்து வித்தார்கள். ஸோ அதன் விளைவாக இந்த பாவமானது உலகத்திற்கு வந்தது என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று ஆபிரகாம் லோத் என்று இவர்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், லோத் வந்து ரொம்ப இது பசுமையான செழிப்பான அந்த பகுதிகளை தேர்ந்தெடுத்தான். ஆனால் கடைசியில் அவன் சென்று சோதம் குமார என்று சொல்லக்கூடிய அந்த பாவம் நிறைந்த பட்டணத்தில் சென்று அவன் மாட்டிக்கொண்டான். ஆனால் ஆபிரகாமோ அதற்கு எதிர்மறையான ஒரு காரியத்தை அவர் வந்து அந்த வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்தார். அவருக்கு எடுத்தது ஒரு ஆசீர்வாதம். அதே போன்று யோபு எடுத்துக்கொண்டோம் என்றால், யோபு இது மிக கொடுமையான இது மிகவும் ஒரு வேதனையான சூழ்நிலையிலும் கூட, கடவுள் என்னை கொன்றே போட்டாலும் நான் வந்து தேவன் மேல் நான் வந்து இது விசுவாசமாக இருப்பேன் என்று ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை அவர் வாழ்க்கையிலே எடுத்தார். அதே போன்று யோசேப்பை எடுத்துக்கொண்டோம் என்றால், யோசேப்பிற்கு அந்த பாவம் செய்யக்கூடிய
அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட நான் தேவனுக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்வேன் என்று அந்த பாவத்தினுடைய அந்த காரியத்தை விட்டு அவர் வந்து ஓடி சென்றார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று யோசுவாவை எடுத்துக்கொண்டால், நானும் என் வீட்டோருமோம் என்றால் தேவனையே சேவிப்போம் என்று என்கின்ற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை அவர் வந்து எடுத்தார். அதே போன்று ரூத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், ரூத் அன் அவருடைய கணவர் இறந்து விட்டாலும் கூட நான் வந்து தன்னுடைய மாமியன் கூட தான் இருப்பேன் என்கின்ற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்தால், அது மட்டுமல்லாமல் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று அவர் வந்து அன்றைக்கு வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் வந்து சூஸ் பண்ணினார். தாவீது எடுத்துக்கொண்டோம் என்றால், தாவீது வந்து அநேக காரியங்களில் நல்ல முடிவு எடுத்திருந்தாலும், அவருக்கு நல்ல ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு தவறான அவர் செய்த ஒரு தவறான ஒரு பாவத்தின் காரணமாக அவர் ஏற்பட்ட ஒரு காரியங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்து இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீசர், அதாவது யூதாஸ் காரியோர்த்து எடுத்த இன்னும் ஒரு தவறான ஒரு முடிவினாலே அவருடைய வாழ்க்கை எவ்வாறு அழிந்து போனது என்று நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே வேதாகமத்தில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், அநேக விதமான காரியங்களை நான் சுதந்திரமாக எடுத்த முடிவுகள், அதை வந்து ஒரு சரியான பாதையை அவர்களுக்கு வந்து காண்பித்திருக்கின்றது. அதே போன்று அநேக இடங்களில் தவறான பாதையையும் அவர்களுக்கு வந்து காண்பித்திருக்கிறது. ஒரு சராசரி மனிதன் அப்பொழுது வந்து எதை வைத்து அவன் வந்து முடிவு செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது, அதாவது அநேக நபர்கள் குறிப்பிடக்கூடிய காரியம் இந்த மூன்று காரியங்கள் தான். அது முதன்மையான காரியம் மனசாட்சியின் அடிப்படையில் தான் முடிவெடுக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று ஒரு சில நபர்கள் கடந்த காலங்களில் கடந்து வந்த அனுபவங்களை வைத்து அவர்கள் வாழ்க்கையிலே வந்து இது முடிவெடுக்கிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு சில நபர்கள் குறிப்பிடுவது இது மற்றவர்களுடைய அறிவுரை என்று குறிப்பிடுகிறார்கள். இவை எல்லாமே வந்து ஒரு தவறு கிடையாது. அப்பொழுது நமக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், இது மனசாட்சியை வைத்து ஒருவன் வந்து இது முடிவெடுப்பது சரியா தவறா என்கின்ற ஒரு கேள்வி. அது கண்டிப்பாக பாதி சரி பாதி தவறு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு உதாரணத்திற்கு, ஒரு தம்பதியருக்கு இரட்டையர்கள் பிறக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்வோம். அந்த ஒரு இரட்டை குழந்தைகளை எடுத்து நாம் வந்து இரண்டு விதமான சூழ்நிலையிலே அந்த குழந்தைகளை நாம் வந்து இது வளர்க்கிறோம் என்றால், குழந்தையானது ஒரு இன்னும் ஒரு தீவிரவாதியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சூழ்நிலையில் ஒரு கேம்பிலே குழந்தையானது வளர்கிறது, இன்னொரு குழந்தையானது ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலே வளர்க்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த தீவிரவாதியினுடைய கேம்பிலே ஒரு வளர்ந்த ஒரு குழந்தைக்கு ஒரு வாலிபனானவுடன் ஒருவரை கொலை செய்வது தவறு இல்லை என்று அந்த குழந்தை நினைக்கும். காரணம் என்னவென்றால், அந்த வாலிபன் குழந்தையிலிருந்து வளர்க்கப்பட்ட விதமானது அவ்வாறு இருக்கிறது. அதே போன்று ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில், ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்ந்த ஒரு குழந்தை எடுத்துக்கொண்டால், அது மற்றவர்களை துன்புறுத்துவது என்பது தவறு என்பதை அந்த குழந்தை நன்றாக கற்றுக்கொண்டிருக்கும். அப்பொழுது அந்த குழந்தை வந்து பிறப்பு வந்து ஒரு சரியான ஒரு இன்னொரு தம்பதியிலிருந்து வந்தாலும் கூட, அந்த குழந்தையானது வளர்கின்ற சூழ்நிலையை வைத்து அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை வந்து தீர்மானிக்கப்படுகிறது. குழந்தைக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒரு குழந்தையானது பிறக்கும் பொழுது அந்த குழந்தையுடன் சேர்ந்து அது மனசாட்சியும் வந்து குழந்தையாகத்தான் இருக்கிறது. குழந்தை வளர வளர அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மனசாட்சியும் அவனோடு சேர்ந்து வளர்கிறது. குழந்தை எப்படி ஒரு நல்ல ஒரு திடமான உணவு உண்டு நன்றாக வளர்ந்து வருகிறதோ, அதே போல தான் அந்த ஒரு மனசாட்சியும் நல்ல ஒரு சரியான ஒரு அந்த தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய போதனைகளை நாம் வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது, குழந்தையும் கான்சியஸ்னஸில், அதாவது வந்து அது மனதளவில், அதை வந்து ஒரு மனசாட்சியினுடைய காரியங்களில் அது வந்து ஒரு சரியாகவும் ஒரு ஆரோக்கியமாகவும் அது வந்து அது வளர்ந்து வருகிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ அதைத்தான் வந்து இங்கே பார்க்கும் பொழுது ஸோ தேவன் வந்து என்ன செய்கிறார் என்றால், உபாகமும் 6:6 இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் இருக்க கடவுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் இது போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் அது வழியில் நாம் நடக்கிற பொழுதும் இது படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளங்களாகவும் கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவுது, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் அதாவது எழுதுவாயாக என்று குறிப்பிடுகிறார். அவ்வாறு அந்த குழந்தை இது வளர்க்கப்படும் பொழுது குழந்தையானது சரியான ஒரு முடிவெடுக்கக்கூடிய இன்னும் ஒரு தருணம் வரும்பொழுது, வாலிப பிராயம் வரும்பொழுது, அந்த குழந்தை வந்து அந்த மனசாட்சியின் இடத்திலே இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய வசனமானது நிரம்பி இருக்கும். அந்த ஒரு குழந்தையானது சரியான ஒரு இன்னொரு டெசிஷன் தேர்வை அந்த குழந்தையானது இன்னும் செய்யக்கூடிய ஒரு நிலைமையிலே அந்த குழந்தை வளர்க்கப்படும் அது வளர்க்கப்படும் என்பதைத்தான் இங்கே வந்து
தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு இடத்துல ஒரு கட்டளையாக அந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அதே போன்று நீதிமொழியில் 29:15 பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் என்று குறிப்பிடுகிறது. அப்பொழுது தன்னுடைய குழந்தைக்கு சரியான காரியங்களை நாம் வந்து இது போதிக்காமல் தன்னுடைய இஷ்டத்தின் போல் அதன் வந்து செயல்படுவதற்கு விட்டுவிட்டோம் என்றால் கடைசியில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் வந்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு கல்வனையோ அல்லது ஒரு தவறான ஒரு என்ன ஒரு நபரை நாம் வந்து விட்டு செல்கிறோம். நாம் வந்து ஒரு மனசாட்சியை வைத்து நாம் வந்து ஒரு முடிவெடுப்பது என்பது சரியான ஒரு தேவனுடைய காரியத்திலே வளர்க்கப்பட்ட குழந்தைக்கு அது வந்து சரியாக இருக்கும். ஆனால் தேவனுடைய காரியத்தில் வளர்க்கப்படாத குழந்தை என்ன ஒரு தவறான ஒரு ஒரு இருளான பள்ளத்தாக்கில் கொண்டு போய் விட்டுவிடும் என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியம். இரண்டு கேள்விகள் வரும். அந்த இப்போ ஏதேன் தோட்டத்தின் நடுவே ஏன் அந்த இது விருட்சத்தை மரத்தை ஏன் அங்கே வைத்தார் என்கின்ற ஒரு கேள்வி வரும். அதே போன்று நமக்கு இன்னொரு கேள்வி வரும். அது என்ன கேள்வி என்றால் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை ஏன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 அந்நிய தேசத்தாரினிடத்திலே அந்நிய தேசத்தாரினுடைய நடுவிலே ஏன் தேவன் கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை வைத்தார்? அந்த பாலம் தேனும் ஓடுகிற கானான் தேசம் என்கின்ற அந்த தேசத்தை சுற்றிலும் கிட்டத்தட்ட 15 அந்நிய தேசத்தார்கள் வந்து பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து விக்கிரங்களை வந்து அடிப்படையாக கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள். அப்பொழுது தேவன் ஏன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சிக்கலான காரியத்தை அந்த இடத்துல வைத்தார் என்று நமக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ தேவன் வந்து தங்களுடைய இஸ்ரேல் ஜனங்களை வந்து தேர்ந்தெடுத்தார் என்றால் ஒரு நல்ல ஒரு அழகான தீவிலே கொண்டு போய் அங்கே வைத்து அவர்களை பாதுகாத்திருக்கலாம். அப்படி இல்லாமல் ஏன் அவர்களை கொண்டு வந்து இந்த இடத்துல வைத்தார் என்று நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. ஸோ அதற்கும் ஒரு பதில் என்னவென்றால் அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸஸ் என்று சொல்லக்கூடிய நாம் வந்து ஒரு சுதந்திரமாக சரியது தவறியது என்பதை அது பகுத்தறிந்து நாம் வந்து ஒரு தேர்வு செய்யக்கூடிய நபர்களாக நாம் வந்து இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் அவ்வாறு செய்தார். நாம் வந்து தேவன் நம்மை வந்து ஒரு ரோபோக்களை போல படைக்கவில்லை. வந்து தேவனுடைய சாயலில் அவர் நம்மை வந்து படைத்துள்ளார். சரியது தவறு என்பதை எது என்பதை சரியாக வந்து தேவனுடைய வசனத்தை கொண்டு பகுத்தறிந்து அவன் வந்து வாழ்க்கையில் வந்து முடிவெடுக்க வேண்டும். அதாவது உபாகம் 11:26 இதோ இன்று நான் உங்களுக்கு இது முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கானான் தேசத்திற்குள் செல்வதற்கு முன்பாக அதை வந்து எச்சரிக்கையை கொடுக்கிறார். நீங்கள் வந்து இந்த கட்டளைகளை கை கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும், நீங்கள் வந்து கட்டளைகளை கை கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு வந்து சாபம் வரும் என்று குறிப்பிடுகிறார். லேவியராகம் 22:22 பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய அத்தர் நானே என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுது இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் நான் வந்து மற்ற ஜனங்களிடத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்தேன், நீங்கள் கானான் தேசத்திற்கு செல்லும் பொழுது அங்கே இருக்கிற ஜனங்கள் உங்களைப் போல் இருக்க மாட்டார்கள், உங்களைப் போல பேச மாட்டார்கள், உங்களைப் போல நடக்க மாட்டார்கள், உங்களைப் போல வந்து குழந்தையை வந்து வளர்க்க மாட்டார்கள். அவர்கள் வந்து விக்கிரகங்களுக்கு தங்களுடைய குழந்தைகளை வந்து இது பலியிடக்கூடிய ஜனங்கள் என்றெல்லாம் ஒரு எச்சரிக்கையை தருகிறார். ஸோ இப்படியெல்லாம் இருப்பார்கள், நீங்கள் அங்கே சென்று அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளாதீர்கள். நான் என்ன காரியத்தை கொடுத்திருக்கிறேனோ, நான் என்ன கட்டளையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேனோ அந்த கட்டளையின்படி நீங்கள் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அதைத்தான் வந்து ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு வைத்தேன் என்று குறிப்பிடுகிறார். இது போன்ற காரியங்களை தேவன் கொடுப்பதற்கு காரணம் என்னவென்றால் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நாம் பயன்படுத்தி நாம் சரியான ஒரு தேர்வை நாம் செய்கிறோமா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அப்பொழுது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த ஒரு காரியம் எவ்வாறு இந்த ஒரு ஃப்ரீ வில் ஃப்ரீ சாய்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த காரியமானது எப்படி நமக்கு வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எப்படி அது பயன்படுகிறது என்று பார்க்கும் பொழுது எவ்வாறு இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து தேவன் சொன்னாரோ அதே ஒரு காரியம்தான் நமக்கும் வந்து அது வந்து பொருந்தும். ஏனென்றால் நாமும் வந்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லோரும் கிறிஸ்துவர் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் கிடையாது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படி இருந்தாலும் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் நாம் வந்து மற்ற ஜனத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், நாம் வந்து எவ்வாறு வந்து தேர்வு செய்கிறோம் வாழ்க்கையில் என்பதுதான் மிக முக்கியமான காரியம். அதைத்தான் 1 Cor 5:10 விபச்சாரக்காரரோடே கலந்திருக்க கூடாது என்றும் நிருபத்தில் நான் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிர ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் நீங்கள் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை.
அப்படியானால் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாக இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதுகிறது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் இது விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிர ஆராதனைக்காரனாவது, உதாசீனக்காரனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோட கலந்திருக்கக்கூடாது, அப்படிப்பட்டவனோட புசிக்கவும் கூடாது என்று குறிப்பிடுகிறார். இங்கே பவுல் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், நீங்கள் வந்து இது போன்ற ஒரு விபச்சாரக்காரர், இது போன்ற கொள்ளைக்காரர், இது போன்ற காரியங்களை செய்யக்கூடிய நபர்களிடத்திலே இருக்கக்கூடிய இடத்திலே வாழ வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. அப்படி இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் வந்து இந்த ஒரு உலகத்தை விட்டே நீங்கள் செல்ல வேண்டியதாக இருக்கும். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், அந்த இடத்துல இருந்து கொண்டு இயேசு கிறிஸ்து சொன்னது போல் நீங்கள் வந்து உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார். ஸோ அந்த ஒரு இருளான இடத்துல உங்களுடைய வாழ்க்கையானது அது மற்றவர்களுக்கு இது வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்போ நாம் வந்து ஒரு வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இது வெளிச்சத்தை நாம் வந்து இது மற்றவர்களுக்கு தர வேண்டும் என்றால் நம்மளுடைய நடக்கையிலே நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எவ்வாறு இருக்கின்றன என்று பார்க்க வேண்டும். நாம் வந்து பேசுகின்ற பேச்சிலே நாம் வந்து எப்படி நாம் வந்து செயல்படுகிறோம், நாம் வந்து எவ்வாறு நாம் வந்து சூஸ் பண்ணுகிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். அதே போன்று நாம் வந்து நம்மளுடைய குழந்தைகளை நாம் வந்து வளர்ப்பதிலே நாம் வந்து எவ்வாறு வளர்க்கிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ வகையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னாடி இருக்கு, அதில் நாம் வந்து எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறோம் என்பது இது மிக முக்கியமான ஒரு காரியம். இது பவுல் வந்து ஒரு அருமையான ஒரு வசனத்தை 1 கொரிந்தியர் 10 அதாவது 23 வசனத்தில், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று குறிப்பிடுகிறார். நாம் வந்து சுதந்திரமாக என்ன முடிய வேண்டுமானாலும் எடுக்கலாம் என்று நினைத்து கொண்டு நாம் வந்து பாவம் செய்யலாமா என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதைத்தான் நாம் வந்து ஃப்ரீவில் என்பது எது சரி எது தவறு என்பதை நாம் வந்து சரியாக இது பகுத்தறிந்து தேவனுடைய வசனத்தை கொண்டு பகுத்தறிந்து நாம் சூஸ் பண்ண வேண்டும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இங்கே வந்து என்ன குறிப்பிடுகின்ற, சகோதரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள், இந்த சுவாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு எதுவாக அனுசரியாமல் அன்பிலோ ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறார். நீங்கள் சுவாதீனத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்னவென்றால், சுயாதீனம் என்பது சுயமாக நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு காரியத்திற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீர்கள். 1 பேதுரு 2:16 சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுவாதீனத்தை துர்க்குணத்திற்கு ஒரு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமையாக இருங்கள் என்று குறிப்பிடுகிறார். இப்போ நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான இந்த சுவாதீனம் என்று சொல்லக்கூடிய இந்த ஃப்ரீவில் என்று சொல்லக்கூடிய சுயமாக நாம் இது முடிவெடுக்கக்கூடிய காரியத்தை நாம் வந்து வைத்து கொண்டு நாம் செய்யக்கூடிய தவறான காரியங்களுக்கு அதை வந்து நாம் கேடகமாக பயன்படுத்தக்கூடாது என்று குறிப்பிடுகிறார். நாம் வந்து சபைக்கு செல்வதற்கு செல்ல வேண்டும் என்றாலும் கூட நமக்கு முன்பாக கிட்டத்தட்ட 35,000 மேற்பட்ட பிரிவு சபைகள் இருக்கின்றன. அதாவது எந்த சபையானது சரியான சபை என்பதை நாம் வந்து சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். வேதத்தில் உள்ள காரியங்களை வைத்து, இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை வைத்து எது சரியான சபை, எது வேதத்தின்படி இயங்கக்கூடிய சபை என்பதை இது பகுத்தறிந்து இப்போ எந்த சபை வேதாகமத்தின்படி செயல்படுகிறது என்பதை சரியாக நாம் வந்து கண்டுபிடித்து நாம் வந்து அதை வந்து தேர்வு செய்து நாம் வந்து அந்த சபைக்கு செல்ல வேண்டும். அநேக விதமான ஆயிரக்கணக்கான காரியங்களை இந்த சபையிலே, வேதாகமத்தில் இல்லாத காரியங்களை சபையில் கொண்டு வந்து அவர்கள் வந்து இன்றைக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதுபோன்ற ஆராதனையை தேவன் வந்து ஏற்றுக்கொள்வாரா என்பதை வேதாகமத்தின் வைத்து இது பகுத்தறிந்து நாம் வந்து சபையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே போன்று இந்த ஒரு காரியத்தை வைத்து இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால், நாம் வந்து ஒன்று ரட்சிப்பின் திட்டத்தை நாம் வந்து வேதாகமத்தின்படி எந்த சபை சரியாக நமக்கு வந்து போதிக்கிறது என்பதை சரியாக பார்த்து கொண்டு அது வேதாகமத்தை வைத்து நாம் சரியான அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நாம் வந்து அன்னை தேர்ந்தெடுத்து அதை நாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது தான் நாம் வந்து சரியாக நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியும். இந்த ஒரு ஃப்ரீவில் என்று சொல்லக்கூடிய இந்த சுதந்திரமாக நாம் தேர்வு செய்யக்கூடிய இந்த ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து நாம் வந்து கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த ஒரு காரியங்களை நாம் வந்து அடிப்படையில் இந்த ஒரு காரியங்களை நாம் வந்து தேர்வு செய்ய வேண்டும் என்பதுதான் இது மிக மிக முக்கியமான ஒன்று. நாம் வந்து உலக பிரகாரமான காரியங்களில் நாம் வந்து என்ன நாம் வந்து எதை தேர்வு செய்கிறோம் அப்படி என்பது அது வந்து முக்கியம் கிடையாது. ஆனால் ஆவிக்குரிய காரியங்களில் நாம் வந்து கிறிஸ்தவர்களாகிய நாம் வந்து இப்போ எதை தேர்வு செய்கிறோம் என்பது தான் இது மிக மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுக்கக்கூடிய எல்லா விதமான ஒரு காரியத்திலேயும் அந்த தேவனுடைய அந்த வார்த்தையானது நமக்கு ஒரு மனசாட்சியாக வந்து நின்று நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய நல்ல ஒரு சரியான இந்த முடிவை எடுப்பதற்கு தேவனுடைய வசனம் தான் நமக்கு வந்து உதவியாக இருக்குமே தவிர ஒரு மனிதனுடைய
சுய எண்ணத்தினால் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் அது சரியாக இருக்காது என்பது தேவனுடைய வசனத்தை கொண்டு ஒவ்வொரு முடிவும் நாம் எடுக்கும்படி தேவன் தாமே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.